பிரியா, அழாத பிரியா, ஏன் பிரியா இப்படி அழுற? நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நீ இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டே இருக்க. அழாத பிரியா, நீ இப்படி ஃபீல் பண்ணுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அழாத அம்மா, அழாத நீ அழுதா என் மனசு தாங்காது. குழந்தைகளை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் அல்லவானு. ஆயிரம் பிள்ளை நமக்கு இருந்தாலும் உன்ன போல எனக்கு வருமா பிரியா? சொல்லு, நீ விடு. நான் ஒரு குழந்தை வேண்டாமாங்க. விடு பிரியா, நீ ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்காக கூடிய சீக்கிரத்துல ஒரு குழந்தைய தருவார். ஊர் முழுக்க வந்து அவ்வளவு பொறாமப்படத்தக்க நம்ம வந்து ஆண்டு நம்மள உயர்ந்தாங்க. வீடு டாக்டர் கிட்ட ஏன் போகணும்? நம்ம பரம டாக்டர் ஆண்டவர் இருக்காரு, ஏன் கவலைப்படுத? பக்கத்துல இருக்கான் பாரு ரெகோ, அவனுக்கே 2 வருஷம் கழிச்சுதான். அவனே ஃபீல் பண்ணி எவ்வளவு அழுதுட்டு இருந்தான். 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கலையா? அதே மாதிரி நமக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வா பிரியா. நீ ஏன் கவலைப்படுத்த சொல்லு? இது நான் வேணும்னா உனக்கு ஒரு டீ எவ்வளவு ஆகுதுன்னு சொன்னாலும் என் மனசு கேட்கவே மாட்டேக்கு. எம்மா என்ன ஆயிட்டு சொல்லு. தூங்கவே மாட்டுதா, 3-4 மணிக்கெல்லாம் எழும்பி உட்காந்துட்டு ரொம்ப அழுதாமா. ஆறுதல் சொல்லி சொல்லி எனக்கு பார்க்க முடிய மாட்டுக்கு. கடைசியில சொல்லுதா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கங்க, இப்படி நான் உங்களுக்கு பிள்ளை பெற்று தர முடியாம ஆயி போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கம்மான்னு சொல்லி அழுதா அம்மா. ஆமா ஆமா, அவ வந்து அழுவா. நைட்ல அவளுக்கு தூக்க வராது. ஒரு குழந்தை பெற்று தரதுக்கு அவளுக்கு முடியல. அவ எதுக்கு நைட் எல்லாம் உட்காந்து அழனும்? அழுதாச்சுன்னா குழந்தை பிறந்துருமோ? வேதனைப்பட்டு இருக்கா? நீங்க அம்மா இப்படி பேசுறீங்க. மாவடி காரி பத்துக்க 30 கோடு கேட்டேன். அவன் 50 கோடு போடும் போதே நான் என் புத்திய வந்து தீட்டி இருக்கணும். இப்படி ஒண்ணு முடியாதவள நம்ம தலையில கட்டி வச்சிருக்காவ. மாவு இடிக்க மாதிரி இடிச்சு கொடுங்க. நான் ஒண்ணு சும்மா இருங்கம்மா, எதையாவது நீங்க கடந்து சொல்லிட்டு இருக்காதிங்க. அப்ப அவ இதெல்லாம் கேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாமா? ஏன்னா அவன் என்ன ஃபீல் பண்றது? ஒரு கருத்தரித்தல் மையத்துக்கு போக 1 லட்சம் செலவாகுமாமா? யாரு 1 லட்சம்? 1 லட்சம் அது எவ்வளவு நாள், எவ்வளவு நாள் ஆகும், என்ன ஆகும், ஏதாவது உனக்கு தெரியுமா? எத்தனை 1 லட்சம் செலவு ஆகும்? அட்லீஸ்ட் ஒரு இன்குயரியாவது பண்ணிட்டு வருவோம் அவன் ஆறுதலுக்காக. ஏமா நீங்க எப்படி பண்றீங்க? இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்ல. உட்கார்ல உட்கார்ல, அங்க போய் செலவு பண்றதுக்கு உனக்கு ஒரு கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கேன். சிங்கப்பூர்ல நம்ம மாமா மக இருக்க ராணி, அவளை பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கேன். சும்மா இருங்கம்மா. ராணி ஹீனின்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. எத்தனை ராணி வந்தாலும் என் வீட்டு ராணி ஹீனியெல்லாம் மறக்க முடியாது. சும்மா இருங்க. அவளுக்கு சும்மா இருங்கம்மா. அந்த காதுல கேட்டா நான் ஃபீல் பண்ணுவாமா? அவரட்ட வயே பிரியா. என்ன அத்தை, மூஞ்சிக்கு உனக்கு ஸ்வீட் மட்டும் தான் போற. ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இருக்குதாவில? சும்மா இருங்கம்மா, ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. நீ எழுதி போ பிரியா. அதாவது நீ கண்ணீரை வடிச்சுக்கிட்டு ஆளு. அப்படியே என் பிள்ளைய மயக்கத்துக்கு எதுக்குமா நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஹைதராபாத்ல இருக்கவளா சும்மா இல்ல. 10,000 ரூபாய் நேரம் ஆயிட்டு பாத்தியா? நான் பாத்து பாத்து சேலை வாங்கி கொடுக்க ஒரு நாள் அதை கட்ட மாட்டேங்க. ஹைதராபாத்ல இருந்து அனிதா அக்கா சேலை வாங்கி கொடுத்த உடனே உடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பந்தியில உட்கார ஆரம்பிப்பியல்ல, அதுக்கப்புறம் அதுக்குள்ள சாப்பிடறதுக்கு நான் வந்துருந்தேன்.
சரி போலாம். என்ன சொல்ற இவ்வளவு இருக்கு கூட்டிட்டு போனுங்க, நாலு பேர் கேப்பா இவரு குழந்தை இருக்கா என்ன கேப்பா. நீங்க சண்டையத்தான் இழுத்து விட்டுகிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல அங்க போய் கேவலப்படுத்த இங்க சொல்லிட்டு போயிட்டா என்னத்த கேவலப்படுத்தணும். என் முன்னாடி வந்து பிள்ளை இல்ல அதுக்கு கேவலப்படுத்த மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே. என்ன நாலு பேர் நாள பேசுவாரு வளகாப்பு வீட்டுல இவ குடிட்டு போனா இவங்க வளையல் போட முடியுமா? இவ வளையல் போட்டோன்னு அவளுக்கு பிள்ளை பறந்துரும். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகும், ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு இவளுக்கு துப்பு இல்ல. சும்மா இல்ல என்ன நீங்க பேசிட்டு இருக்கிய ஒரு உண்மையில சொல்லுதேன் பிரியா, அத்தை பேசின பேச்சுக்கு கடவுள் ஒரு குழந்தை கண்டிப்பா தருவாரு. பிரியா நீ ஏன் ஃபீல் பண்ற? கண்டிப்பா தருவாரு வீடு. எங்க சித்தி பேசின பேச்சுக்கு உண்மையிலே சொல்றேன், ஆண்டு அவங்க மூச்சுல கறிய பூசுவாங்க. நம்ம வந்து அவங்களெல்லாம் நம்ம யா குறைச்சோம், நமக்கு குழந்தை இல்ல. நம்மளுக்கு எவ்வளவு ஆசையா உனக்கு பூ வாங்கி தந்தேன் பிரியா. நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணு பூ வைக்க வேண்டாம். சும்மா இரு, நீங்க வேண்டாம் சும்மா இரு, எங்கேயுமே போக முடியாது. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, நீ ஏமால வச்சிருக்க அன்பு அவ்வளவு பெருசு பிரியா. உன்னை விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் நினைச்சு கூட நான் பார்க்க மாட்டேன். உண்மையிலே சொல்லுவேன், என் இருதயம் முழுசு நீதான் இருக்க. ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுட்டு போவேனா? போகவே மாட்டேன். என் உஸ்திரே போனாலும் பரவாயில்ல. நம்ம வேணும் அப்படின்னா எங்கேயாவது தூரமா கண்காணாத இடத்துக்கு நம்ம பேர் ஒரு முறை பொண்ணு இருக்கலாம், அந்த பொண்ணு நீங்க கட்டிக்கோங்க. சும்மா இரு பிரியா, அப்படி நீ சொல்லாத உன்னை விட்டுட்டு நான் எப்படி? உங்க அம்மா தான் தினமும் போன் அடிச்சு பேசிட்டு தானே இருக்காங்க. நீ வந்து அவளை விரட்டிடுறேன் சொல்லிட்டு சும்மா இரு பிரியா. எங்க அம்மா ஏதோ புத்தி கிட்ட தினமும் பேசிட்டு இருக்காங்க வீடு. நம்ம அவங்களே நம்ம குறை சொல்ல கூடாதுல்ல, ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை வேணும், பேரம் பேட்டி பாக்கணும் தானே. நம்ம ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுவோம், கைய பிடிச்சு வா, கண்டிப்பா ஏச போற அற்புதத்தை செய்வா. ஜோம் பண்ணுவோம். ஒண்ணு ஓடி வாமா, எம் எம் எம்மா எம்மா வாமா எம்மா.
கரிய பூசிடுவாரு.
ஏழாவது மாசம் அழகா போச்சுன்னா ஏழு வகை சோறு போடுவாங்க. ஏழு வகைய சோறு யாரு சாப்பிடுவாங்க? கூட மட்டனே வைப்போம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அடிக்கணும். அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வாரிசுன்னு ஒண்ணு வருது. பிறகு நம்ம அதை தூண்டாமா கொண்டாட வேண்டாமா? எல்லாம் பெய்தாம்ல சொல்லணும். உனக்கு இந்த பேச்சு மட்டும் குறைச்சல இல்ல. இப்ப அங்க ரொம்ப வலிக்கத்தை இப்போ அது சூட்டு வலியா இருக்குமோ? என்னன்னு தெரியல வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். ரொம்ப டென்ஷனா இருக்குமா? உள்ள கூட்டிட்டு போய் ரெண்டு மணி நேரம் ஆயிட்டுமா? ஒண்ணுமே பதில் சொல்ல என்னமா செய்ய? இல்ல வருவாவல, டாக்டர் வருவா வந்து சொல்லுவா. எனக்கு ரொம்ப பதற்றமா இருக்குமா? தாய